இந்த ஆறை பார்த்தீங்கன்னா, இது வந்து குற்றாலத்திலேருந்து உருவாகி தாமிரபரணியில் கலந்து கடலுக்கு போகக்கூடிய ஒரு சிற்றாறு. இது வந்து எத்தனையோ கிராமங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கும் விவசாயத்துக்கும் வருஷம் காலகாலமாக எங்களுக்கு மும்மாறி மழை பொழிஞ்சு 360 நாளும் தண்ணி போய்கிட்டு இருந்த ஆறு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேல மரங்கள் நிறைஞ்சி அதிகமாக கிடக்கு. இத்தனை வருஷம், 50-60 காலமாக யாருமே வந்து இதை எந்த எம்பியும் எந்த எம்எல்ஏவும் இதுவரைக்கும் இதை ஸ்டெப் எடுத்து பார்க்கல. இதால் என்ன பாதிப்புனா, எங்களுக்கு நிலத்தடி நீர் முதல்ல குறையுது. ரெண்டாவது, இதை அடிப்படை தொழிலாக செஞ்சுக்கிட்டு வந்த ஒரு சில மக்கள் இருந்தாலும் இதோட பாதிப்பு வந்து 80% மேலே எங்களுக்கு விவசாயத்தில் இருக்குது. விவசாயத்தோட சீர்குலைவு காரணமாக இங்கே பல பிரச்சனைகள் நடக்குது. முன்னாடி ஒரு 30 முன்னாடி இந்த ஆறு வந்து சித்ரா நதி, சித்ராருன்னு பேர். நாங்கள் சித்ரா நதினா இது வரலாற்றுலாம் இருக்குது. இதில் தண்ணி 360 நாள் ஓடிக்கிட்டு இருந்தது. இதை நம்பி ஏகப்பட்ட கிராமம் இருந்தது. இது கங்கை கொண்டான் ஊராட்சி மன்றம், மாநூர் ஒன்றியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து. இந்த பஞ்சாயத்துக்கு 11 கிராமம் இருக்குது. 11 கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 11 குளம், இது எல்லாமே ஒரு 50,000 விவசாயிகள் இதை வச்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த 50,000 10% பேர் கூட விவசாயம் பண்ண முடியல. காரணம், நிலத்தடி நீர்மட்டம் இல்லை, கிணத்துல தண்ணி இல்லை, மழை பெஞ்சால் தண்ணி வந்தால் தேங்கி நிற்கிறதுக்கு வழி இல்லை. எல்லாமே இந்த கருவேல மரங்கள், சீம கருவேல மரங்கள் வந்து உறிஞ்சிருக்கு. இந்த தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய நிறைய அணைக்கட்டுகள், அதாவது ஒவ்வொரு திருப்பு 5 எலெக்ஷன் வரும்போதும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர், ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர் வரும்போதும் அவங்கவுங்க ஊருக்கு பக்கத்தில் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு தக்கன அழகாக எல்லா ஊர்லேயும் அவங்கவுங்க தடுப்பணை கட்டி வச்சுட்டாங்க. ஆனால் இதில் பாதிக்கப்படுறது வந்து அழகபாண்டிபுரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய எங்கள் கிராமங்கள் தான். இந்த 3-4 பஞ்சாயத்துகள், இந்த 50 கிராமத்துக்கும் எந்த தண்ணியும் இதுவரை கிடையாது, எந்த தடுப்பணையும் கட்டலை. விவசாயம் இல்லாமல் நாங்கள் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதே நிலைமை நீடித்தால், விவசாயத்தை அரசாங்கம் எடுத்து நடத்தினா கூட அதுக்கு தண்ணி இல்லை, அந்தளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். ஆனால் இதை பற்றி நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம். இங்கே சுற்றி இருக்கக்கூடிய நீர்ப்பாசன விவசாய சங்கங்கள், வேளாண்மை குழு, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட், எல்லாருமே எல்லா வேலையும் செய்தாங்க. ஆனால் எழுத்துறவுல தான் அந்த வேலை இருக்குது. ஃபோட்டோ பிடிச்சாங்க, பேப்பரில் போட்டாங்க, பேனர் அடிக்காங்க, கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தாங்க. மக்களுக்காக எந்த ஒரு வேலையும் இவங்க செய்யலை. வரக்கூடிய காலங்களிலாவது எங்களுக்கு வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இதுக்குள்ள வேலைகளை எங்களுக்கு செய்யணும். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால், அந்த அழகபாண்டிபுரத்துக்கு மேற்க இருக்கக்கூடிய எல்லா ஊர்களுக்கும் எல்லா வருஷமும் எப்பவும் விவசாயம் நடக்கு, தண்ணி கிடைக்கி. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மானூர் குளம், பெரிய குளம், அதுக்கடுத்து எங்களுக்கு பரகராம பாண்டிய குளம், இந்த குளங்கள்லாம் தண்ணி இல்லாமல் ரொம்ப வாடிக்கிட்டு இருக்குது. மேலும் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நாங்கள் சொல்கிறது எல்லாம் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான். சீமக்கருவேல மரங்களை வந்து அகற்றி இந்த சிற்றாறு என்று சொல்லக்கூடிய இந்த சித்ரா நதி, குற்றாலத்திலேருந்து உருவாகக்கூடிய இந்த நதியில் வரக்கூடிய தண்ணி எங்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் வெள்ளம் வரும்போது அடித்து எடுத்து சிற்றாறு தாமிரபரணியில் கலந்து ஆத்தூரில் போய் கடலில் கலந்துருது. இப்போ காயலில் போய் கடலில் கலந்து தண்ணி வேஸ்ட்டாக போகிற தண்ணியை எங்களுக்கு தடுப்பணை கட்டி கொடுக்கணும். இந்த சீமக்கருவேல மரங்களை பூரா நீங்கள் அகற்றி தரணும். சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், இப்போ இருக்கக்கூடியவங்க கவனத்திற்கு, நீங்கள் வந்து இதுவரைக்கும் உங்களுக்காக செஞ்சதெல்லாம் போதும். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு நினச்சி எங்களுக்காக செய்யணும் அந்த சீம கருவேல மரங்களை அகற்றுங்க. அடுத்து இன்னொரு கோரிக்கை, சீம கருவேல மரங்களை அகற்றினாலும் சட்டப்படி இங்கே இருக்கக்கூடிய தடுப்பணைகள் எல்லாவற்றிற்கும் தேவையான அளவு உயரத்தை உயர்த்தி தண்ணியை மிச்சப்படுத்த வைக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுங்க. எங்களுக்கு கங்கை கொண்டான் ஊராட்சிக்கு அடுத்து இந்த தண்ணி போகக்கூடியது சிவலப்பேரிக்கு அருகில் உள்ள குப்பக்குறிச்சி கிராமத்தில் தாமிரபரணியில் போய் கறக்கு. தாமிரபரணியில் கலந்ததுக்கு அப்புறமா அடுத்து சிறுவைகுண்டம் வரைக்கும் தண்ணி போகுது. சிறுவைகுண்டம் தடுப்பணைக்கு அப்புறமா இது கடலில் போய் வீஸ் வேணால் தான் கலந்துகிட்டு இருக்கு. அதனால் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பஞ்சாயத்தில் சீமக்கருவன் மேலே அகற்றுறதுக்கு கோரிக்கை மனு எதுவும் பொதுமக்கள் சார்பாக கொடுத்துருக்கீங்களா? ஆ, கொடுத்துருக்கோம். 2005 கொடுத்துருக்கோம், 2011 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா கலெக்டர் எங்களுக்கு எல்லாம் மனு கொடுக்கும்போது கூப்பிட்டு விட்டு சமாதான கூட்டம் போட்டு உங்கள் பஞ்சாயத்தை சுற்றிருக்கூடிய இந்த கிராமங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் தண்ணி நீர்ப்பாசனத்துக்கு வசதி செய்தோம், சீமக்கருவேல மரங்கள் அகற்றதும் இப்போ கூட சொல்லியிருந்தாங்க. நரேந்திர மோடி அவர்கள் திட்டத்தில் எல்லாம் செஞ்சு முடிச்சிருந்தோம்னு சொல்லி குளங்களில் இருக்கக்கூடிய மட்டும் தான் எடுத்தாங்க ஒழிஞ்சி, இந்த சித்ரா நதி என்று சொல்லக்கூடிய சிற்றாரில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. நடவடிக்கை எடுக்கலை. நீங்கள் பஞ்சாயத்தில் அதுக்கப்புறம் போய் மறுபடியும் நீங்கள் போயிட்டு மனு கொடுத்துருக்கீங்களா? இல்லைனா அது அந்த மனுக்கான நடவடிக்கைகள் எதுவும் என்ன எடுத்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் போய் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இல்லை, நாங்கள் இதுவரைக்கும் அப்படி எதுவும் கேட்கல. வரும்போதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மனுக்களை வாங்குறாங்க ஒழிஞ்சு அதை மறுபரிசீலனை பண்ணவோ விசாரணை பண்ணவோ இல்லை. இனி நாங்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் வேணால் முயற்சி பண்ணி பார்க்கலாம்னு இருக்கோம். உங்கள் பேர்? என் பேர் சின்னத்துறை. நீங்கள் கங்கை கொண்டான்? நான் கங்கை கொண்டான்னா இதே கிராமத்தில் பிறந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்.